ஹலெலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 33:19 நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு தன்னுடைய அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேதத்தில் இளைய குமாரனை வாசிக்கிறோம். தன் தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போய், ஆஸ்திகளை எடுத்து கொண்டு போய், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எல்லாத்தையும் அழித்து போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மறுபடியும் தகப்பனிடத்தில் வந்து கதறுகிறான். தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினதுனால வேதம் சொல்லுகிறது, அந்த இளைய குமாரனுக்கு மறுபடியும் ஒரு மனதுருக்கத்தையும் ஒரு மன்னிப்பையும் பாராட்டி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அவனை நல்லா உபசரித்து அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை பராமரித்து நல்ல வெகுமதிகளை தன்னுடைய தகப்பனார் கொடுத்தார். இன்றைக்கி நீங்கள் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பிழைக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் நீதியும் நியாயமும் செய்யும்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் நீதி நியாயத்தினால் நீங்கள் பிழைக்கும்படி கர்த்தர் செய்வார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால் சாவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியை விட்டு நீங்கள் துன்மார்க்கத்தை செய்யும் பொழுது அந்த துன்மார்க்கம் உங்களை சாகடிக்கும். ஆண்டருக்கு விரோதமான காரியம், ஆண்டருக்கு விரோதமான பேச்சு, ஆண்டருக்கு விரோதமான ஜீவியம் உங்களை சாகடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. நீதியை செய்ய, நியாயத்தை செய்ய, உத்தமத்தை செய்ய ஆண்டருடைய சமத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி நீதியான காரியங்களை செய்ய உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. சந்தாலா பௌகா ரபாலா தியாந்தா ரபா, அந்த பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை மன்னியும், துன்மார்க்கத்தை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய பகுதியில், உம்முடைய பாதத்தில் நீதியை செய்ய, உத்தமத்தை செய்ய, உண்மையை செய்ய ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலப்படுத்தும், அற்புத அடையாளங்களை செய்யும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கரத்தில் தருகிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.